விழிகளை வியப்பாக்க விரைவில் வருகிறது புத்தம் புதிய பொழுதுபோக்கு ஊடகம் டிஎன் மீடியா 24. இணைந்திருங்கள் www.tnmedia24.com. நீங்க எங்களை கொன்னாலும் சரி ஒருபோதும் இந்த இடத்தை விட்டு நாங்க போக மாட்டோம். இல்லைங்க, அது தடியடி அப்படின்னு வேற மாதிரி இருக்கீங்க. நீங்க உங்களுக்கு தெரியும்ல, முடிஞ்சா உங்க துப்பாக்க நெத்தியில வைங்க, இல்லை எங்க நெஞ்சில வைங்க. செத்து விழுந்தாலும் ஜல்லிக்கட்டு உரிமை மீட்காம நாங்க போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு பின்னாடி ஒரு இடத்துல அனுப்பிவிட்டு திரும்புகிற ஒரு கூட்டம் முடியாது. நாங்கள் உட்காந்த இடத்துல இருந்து ஏடா தலைஜனிக்க முடியாதுன்னுட்டு திரும்பி பார்க்குற சட்டார்னு ஆர்டர் கொடுத்து அடித்து துரத்த ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு அது பயங்கரமான கோபம். நீ இந்த சூழலை பயன்படுத்திக்கிட்டு அடிதடி நடத்தி எங்களுடைய இளைஞர்களை கலைக்கிறேன்னா விட முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நான் என்ன செஞ்சேன், ஓ அடிக்கிறது நிறுத்துங்கயான்னு நான் கத்திட்டு இங்கேருந்து எதிரில் ஓடுறேன். மிஸ்டர் கௌதமன் மரியாதையாக போயிருங்க, இல்லை நாங்கள் கடுமையாக நாங்கள் நடந்துக்க வேண்டியது. என்ன சார் கடுமையாக நடந்துங்க, நான் பேசுகிறேன், கையை அடிக்கிறதை நிறுத்துங்க, நான் சொல்கிறேன், இங்கே பாருங்கள் அடிக்கக்கூடாது. அப்புறம் நான் அப்படியே கத்த ஆரம்பிச்சோடையோ போயா அப்படின்ட்டு அந்த மரியாதை இல்லாத அவர் என் நெஞ்சில் பிடிச்சிட்டு என் நெஞ்சில் கை வச்ச உடனே அந்த கை வச்ச கையில் நான் கையை வச்சு தள்ளுன உடனே தான் ஒரு அதிகாரி என்ன பக்கத்தில் இருந்த யாரோ ஒரு அதிகாரியை அடித்த உடனே தான் எனக்கு முதல்ல தெரியல அடிபட்டுடுச்சுங்கிறது தெரியும். திரும்ப தள்ளத்தில் தான் ரத்தம் வந்துட்டு இருந்து சென்னை வந்து காலையில் அதிகாலையில் இறங்கி வீட்டுக்கு போய் குளிக்க போகிறேன், எனக்கு அலைபேசியில் வருது மெரினா நிரம்பிக்கிட்டு இருக்கு அப்படின்னு எனக்கு புரியல. சொல்கிறாங்க அவங்கள அடித்ததுக்கப்புறம் தான் நாங்கள் இங்கே வந்தோம் இப்படி நடக்கிறது இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மோடி அவர்களை ஓபிஎஸ் சந்திக்க போகும்போது நான் பேசுகிறேன், பேசின உடனே நீங்கள் வந்து உரிமையை மீட்காமல் வந்தால் நான் வந்து விமான நிலையத்துக்கு வருவோம், நாங்கள் அப்படியே இடம் போயிடுவோம் மெரினாவிலேருந்து நான் பேசுகிறேன். இப்போ எங்களுடைய உணர்வை தான் நான் சொல்கிறேன். உடனே மைக்கை வாங்கிலாரன்னு சொல்லுவார். கௌதமன் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறாரு. அவருடைய கருத்தை இங்கே இருக்கிற கூட்டத்தின் கருத்தாக யாரும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. எவன் ஒருத்தன் ரத்தம் செஞ்சு எங்கள் போராட்டத்தை தொடங்குறது, இங்கே வந்து பேசினா உணர்ச்சி வசப்பட்டு கௌதமன் பேசுகிற பேச்சுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பாக முடியாது. இப்போ இவருன்னு அத்தாரிட்டியா ஓடி போய் எல்லா ஜல்லிக்கட்டுலேயும் நான் தாங்க நின்ன முதல்ல ரத்தம் சிந்தினேன்னு ஓடி போய் சொல்லிகிட்டே இருக்குமா? சொல்லிக்கிட்டே இருந்தால் என்ன சொல்லுவாங்க, ஏண்டா இதை தவிர இவனுக்கு உனக்கு வேறு வேலை இல்லையாம்பாங்க. லகரம் பாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் தமிழ் பேரரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இயக்குனர் கௌதமன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். தமிழர்களுடைய போராட்ட வரலாற்றில் மிகப்பெரிய அளவில் உலகமே வியந்து பார்த்தது ஜல்லிக்கட்டு போராட்டம். அந்த போராட்டத்தில் நீங்கள் எப்படி இணைந்தீங்க, அதனுடைய அனுபவங்கள் என்ன? முதல்ல நான் தமிழனாக இருக்கிறதுனாலேயே அந்த போராட்டத்தில் கலந்துக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. கட்டாயம்னு சொல்கிறதா நிலைப்பாடுன்னு சொல்கிறதா, அது தமிழனாக இருக்கிற யாராக இருந்தாலும் அதில் நின்று தான் ஆகணும். அதனால தான் உலகம் முழுக்க வாழ்கின்ற தமிழர்கள் அந்த போராட்டத்தில் தங்களை இணைச்சிக்கிட்டது. அது மட்டும் இல்லை, நெருப்பாக நின்னது. ஒரு கொண்டாட்டமாக ஒரு போராட்டம் நடத்த முடியும்னா அது ஜல்லிக்கட்டு போராட்டம் மட்டுமாக தான் இருக்க முடியும். அந்த போராட்டத்தை வந்து அந்த புரட்சியை ஃப்ரெஞ்சு புரட்சிக்கு சமமான தைப்புரட்சி அப்படின்னு இன்றைக்கி வர்ணிக்கிறார்கள். அந்த போராட்ட உக்கரத்தை வச்சு இப்போ நான் ஏன் அதில் கலந்துக்கணும் அப்படின்னா, உண்மையிலேயே நான் ஜல்லிக்கட்டு விளையாட்டை நான் பிறந்ததுலேருந்து நேரில் பார்க்கல. இந்த போராட்டத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் பார்க்கல. ஏதோ உண்மையை பேசினா தான் அது ஏதாவது ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் ஜல்லிக்கட்டே பார்க்காதவன் எதுக்காக போய் போராடணும்? ஏன்னா நான் பிறந்தது வந்து என்னுடைய பூர்வீகம் அரியலூர், அரசு மாத்தூர், அரியலூர் மாவட்டம் பக்கத்தில் இருக்கிற சோழன்குடிக்காடு. ஆனால் 5 தலைமுறைகளாக நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இடம் கடலூர் மாவட்டம் திட்டவடி பக்கத்தில் இருக்கிற ஆக்கனூர் பாளையம்னு ஒரு கிராமம். அரியலூரில் கூட ஜல்லிக்கட்டு இருந்திருக்கு, ஆனால் 5 தலைமுறையாக நான் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அதனால் எங்கள் பகுதியில் ஜல்லிக்கட்டே இல்லை, மஞ்சுவரட்டும் இல்லை. விருத்தாச்சலம் தாண்டி அந்தாண்ட கடலூர் பகுதியெல்லாம் சில இடங்களில் மஞ்சுவரட்டு இருந்திருக்கு, ஆனால் எங்கள் கிராமத்தில் என் சுற்றுவட்டத்தில் இல்லை அப்போ. ஆனால் ஒரு விடயம் என்னென்னா, ஒரு வீரமான விளையாட்டு, வீரத்தை கூர்த்திட்டுகிற ஒரு விளையாட்டு. சரி, இதை ஏன் தடை பண்ணணும்? இந்திய ஒன்றிய அரசு, சுப்ரீம் கோர்ட்,
உச்சநீதிமன்றம் பீட்டாங்கிற கண்ணுக்கு தெரியாத ஒரு அமைப்பு இதை ஏன் தடை பண்ணணும்? எங்கள் மாடு, எங்கள் நெஞ்சு, நாங்கள் தான் வளர்த்தெடுக்கிறோம். அந்த கொம்பு கூறா இல்லைன்னு நாங்கள் தான் சீவி விடுறோம். அதோட விளையாடும் போது நாங்கள் எங்கள் வயிறு தான் கிழிப்படுது, எங்கள் நெஞ்சு தான் குத்தி கிழிக்கப்படுது, எங்கள் ரத்தம் தான் எங்கள் மண்ணில் விழுது. ஏன் எங்கள் மண்ணுக்கும் இனத்துக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு சாம்பார் கூட்டம் இது எதுக்கு எதிர்க்கணும்? அப்போ இதுக்குள்ளே இன்னும் என்ன பயங்கரமான சூழ்ச்சிகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தான் ஒரு கட்டத்தில் தெளிவாக தெரிஞ்சுது. 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட எங்கள் தமிழர் நிலத்தை மலடாக்கி எங்கள் தமிழ் இனத்தையும் மலடாக்குற சூக்குமம் இதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறதான். இது எங்களுக்கு மட்டும்தானா, இந்திய ஒன்றியம் இல்லை, உலகம் முழுக்கவே இந்த பிரச்சனை இருக்குது. நீங்கள் வந்து ரசாயன உரமும் பூச்சிக்கொல்லி மருந்துகளும் இன்றைக்கி வந்து உலகம் முழுக்க இருக்கிற புனிதமான பரிசுத்தமான மண்ணை விஷமாக்கிருச்சு. நீங்கள் அதில் விளையிறத சாப்பிட்டா நீங்கள் சாப்பிட்றவனும் மலடு தான். இன்றைக்கி வந்து மனிதர்கள் நோயண்டி கிடக்கிறதுங்கிறதே காரணம் வந்து விளையிற நஞ்சு பொருட்களை சாப்பிட்டு தான். சரி, இந்த உரமும் பூச்சிக்கொல்லி மருந்தும் இருக்குல்ல, இந்த மரபணு மாற்றப்பட்ட விதைகள் இருக்குல்ல, இதில் பன்னாட்டு நிறுவனங்கள் தான் கொழிக்குது. இதை முறியடித்தது எதுன்னா தமிழ் நிலம்தான். சங்க காலத்தில் ஆதி காலத்தில் இருந்தே நம்மளுடைய விவசாயம், உலகத்துக்கு விவசாயத்தை கற்றுக் கொடுத்தவன் கல்லணையை கற்றி நம்மளுடைய கரிகால் பெருவளத்தான் மட்டுமில்லை, நம்மளுடைய தமிழர் பரம்பரை தான். அப்போ இதை வந்து ஒரு பெரும் புரட்சி ஏற்படுத்தின ஒரு சம காலத்தில் நம்மாழ்வார் ஐயா. இப்போ அவர் தான் இயற்கை விவசாயம்ங்கிற ஒரு பெரும் புரட்சி இந்த மண்ணில் ஒரு ஒரு பெரிய அளவில் கட்டமைச்சு அது ஒரு நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு எல்லாரும் அதை மாறிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நஞ்சில்லாத உணவு, விஷம் இல்லாத உணவுப் பொருள், இது எப்படி, இது எதனால், எது இதுக்கு மூலம் அப்படின்னா நம்மளுடைய நாட்டு மாடுகளுடைய சாணமும் அது உரமாகவும் அதனுடைய மூத்திரம் சிறுநீர் வந்து மருந்தாகவும் பூச்சிக்கொல்லி மருந்தாகவும் பயன்படுது. இதில் இதில் இதனுடைய கலவைகள் தான் எல்லாம். அப்போ இந்த நாட்டு மாடுகள் தான் விவசாயத்தினுடைய வித்தா, நம்ம மரபு வழி அல்லது நம்மளுடைய இயற்கை விவசாயத்தினுடைய வித்தா இருக்கிறதுனா நம்மளுடைய நாட்டு மாடுகள். இப்போ இந்த நாட்டு மாடுகளை ஒழிக்கணும்னா அதுக்கு விதையாக இருக்கிறது எதுன்னா நம்மளுடைய காளை மாடுகள், அது ஜல்லிக்கட்டு மாடுகள் உட்பட நம்மளுடைய காளை மாடுகள். அப்போ நீங்கள் இதை ஒழிச்சிட்டா, நீங்கள் பன்னாட்டு நிறுவனங்கள் இந்த கொள்ளையடிக்கிறது, விஷமாக்குறது, நீங்கள் விஷமாக்கி தின்னுட்டால் நோய் வந்ததுன்னா அதுக்கு மருந்து கொடுக்கறது, மனிதர்களுக்கு எல்லாமே வந்து இங்கே பணம், இன்றைக்கி இருக்கிற கொரோனா உட்பட. அப்போ ஒரு பெரும் லட்சக்கணக்கான இல்லை கோடிக்கணக்கான கோடிகள் இருக்குல்ல, இது எல்லாமே அடிப்படையான ஒரு இடத்துல இருந்து தான் நீங்கள் வந்து அதை தகர்க்க முடியும். அப்போ நீங்கள் அங்கே மண்ணை மலடாக்கிவிட்டால் நீங்கள் அதை திங்கிறவனும் மலடாயிடுவான். இன்னொன்று, நீங்கள் இந்த மாடுகளை முழுக்க அப்புறப்படுத்திட்டு நீங்கள் ஒரு மாட்டை ஜல்லிக்கட்டு காளையை வளர்க்குறது நீ கோடி ரூபாய்க்கெல்லாம் போதுன்னு சொல்கிறாங்க வேலை முட்டா, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் யானைக்கு சமமாக அதை வந்து வளர்க்கணும். நீங்கள் ஜல்லிக்கட்டுக்கு பயன்படலைன்னா எவனும் வளர்க்க மாட்டான், ஏன்னா அது தன்னுடைய மரபு மானம் கௌரவம்னு பார்த்து தான் இன்றைக்கி வளர்த்துட்டுருக்கிறது. அதன் மூலமாகத்தான் நீங்கள் பசுமாடு இது எல்லாமே. நீங்கள் இதை வந்து கேரளாவுக்கு கறிக்கு அனுப்பிட்டானா, இல்லை இங்கேயே அடித்து தின்னுட்டானா, நீங்கள் அதுக்கப்புறம் இங்கே நாட்டு மாடுகள் இல்லை. நீங்கள் ஒரு இனம் இங்கே அழிஞ்சிருச்சுன்னா நீங்கள் டைனோசர்லேருந்து நீங்கள் எடுத்துங்க, எவ்வளோ இனம் அன்னப்பறவை இதெல்லாம் சொல்கிறான் இருந்தால் இல்லையான்னு டைனோசர் இருந்து சொல்கிறான். அப்போ நீங்கள் யானைகள் அழிஞ்சிட்டு 12 இனம் உலகம் முழுக்க இருந்ததுன்றான், இன்றைக்கி ஏதோ ஒன்று தான் இருக்குங்கிறான். இப்போ நீங்கள் அழிஞ்சிருச்சுன்னு வச்சிங்களேன், நீங்கள் திரும்ப நீங்கள் அதை கொண்டுட்டு வர முடியாது. அப்போ இங்கே எல்லாமே திங்கிற பொருளாகிடுச்சு உயிர்கள் உட்பட. அப்போ நீங்கள் இது போயிருச்சுன்னா நீங்கள் பன்றியும் இல்லாத மாடும் இல்லாத ஒரு இனக்கலப்பு தான் இந்த ஜெர்சி. நீங்கள் அது மூலமாக வெண்ணெய், தயிர், பால், இப்படி ஜெர்சி மாடுகள், அதுக்கு வந்து மூளை இல்லை. நீங்கள் பக்கத்து தெருவில் கொண்டு போய் விட்டிங்கன்னா அது 40 லிட்டர் 50 லிட்டர் கறக்கும், நீங்கள் வீட்டுக்கெலாம் வராது. ஆனால் நம்ம நாட்டு மாடுகளை எந்த ஊரில் விட்டாலும் வந்துடும். அப்போ நீங்கள் மூளையற்ற அந்த மாடு எப்படி கலவையில் உருவாக்கப்பட்டதோ அந்த பாலை குடித்தா நம்ம பிள்ளைங்க என்னாகும்? அப்போ நிலமும் மலடாயி
இந்த மண்ணின் மனிதர்களும் மலடாவான்னா அப்போ நம்மளுடைய நம்மளுடைய இயற்கை விவசாயத்தை வேரறுக்க, நம்மளுடைய வாழ்வியலை அழித்தொழிக்க, நம்மளுடைய மரபு மட்டுமில்லை நம்மளுடைய மரபு அணுவையும் சிதைக்கிறதுக்காக இந்த பீட்டாங்கிற அமைப்போடு சேர்ந்து பன்னாட்டு நிறுவனங்கள் அதுக்கு கைகோர்த்து நிற்கிற எலெக்ஷனுக்கு காசு கொடுக்குறாங்கிற ஒரு மானங்கட்டத்தனத்துக்கு இவர்கள் கொள்ளையடித்து ஒரு ஈனத்தனமான ஒரு வாழ்க்கை வாழணுங்கிறதுக்காக இந்த அரசியல்வாதிகள் ஆட்சியில் இருப்பவர்கள் அரசு அதிகாரிகள் உட்பட இந்த கூட்டம் கொழுத்து திங்கிறதுக்காக என் மரபையும் இழந்து என் மரபணையும் சிதைக்கிற இந்த நிலைக்கு எதிராக யுத்தம் செய்வதற்காகத்தான் நான் நின்றேன். அப்போ இது வந்து எப்படி ரைட் எதிர்க்கிறோம், எப்படி எதிர்க்க முடியும்? சுப்ரீம் கோர்ட்டு முடியாதுன்னு சொல்லிடுச்சு, மத்திய அரசு கைவிரிச்சிருச்சு, மாநில அரசு எல்லாரும் விட்டதுக்கப்புறம் நான் என்ன, இருக்கிற தலைவர்கள்லாம் அறிக்கை விட்டு ஒதுங்கிட்டாங்க, சாமானியர்கள் நாங்கள் என்ன செய்கிறது? அப்போ தான் முடிவெடுத்தோம், இராணுவமே வந்தாலும் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடத்தும், நடக்காமல் நாங்கள் திரும்ப மாட்டோம். சென்னையில் இல்லை எங்களுடைய போராட்டக் களம், ஜனவரி 14 அவனியாபுரம் வாடிவாசல். அப்போ எந்த இடத்துல சீரிப்பாஞ்சி எங்கள் காளைகள் வரணுமோ அந்த காளைகளை அடக்கிறதுக்கு எங்களுடைய இளைஞர்கள் எந்த இடத்துல அவன் துள்ளி குதிப்பானோ அந்த இடத்துல நாங்கள் போராட்டத்தை ஆரம்பிக்கிறோம்னு சொல்லிவிட்டு போனோம். நாங்கள் ஆரம்பித்தோம், எங்களை அடித்தாங்க, ரத்தம் சிந்தும் போது கூட நாங்கள் வந்து கவலைப்படலை, பின்வாங்கலை, கலங்கி நிற்கலை, சீறி நின்னோம். அந்த சீற்றம், அந்த அறச்சீற்றம், அந்த அறம் மிகுந்த அந்த போராட்டம் உலகம் முழுக்க பரவுச்சு. அவனியாபுரத்துலேருந்து அமெரிக்கா வரைக்கும் ஒட்டுமொத்த தமிழர்களும் ஒன்றா நின்று போராடணும். அந்த போராட்டத்தினுடைய அதுக்குள்ளே சொன்னால் அது ஒரு மெய் சிலிர்ப்பான எவ்வளோ விடயங்கள் நடந்தது. நாங்கள் இங்கே சொல்லிவிட்டு அங்கே போகிறோம், பேரிகேட் போட்டு வெளிச்சம் லைட்டெல்லாம் போட்டு இந்த மாதிரி நீங்கள் எடுக்கிற மாதிரிலாம் போட்டு ஊரில் அவனியாபுரத்தில் எல்லா சாலைகள்லையும் சின்ன சின்ன கொடி சாலையிலேருந்து முக்கியமான சாலை ஒரு 3-4 சாலை இருந்து எல்லா சாலைகள்லையும் 40-50 போலீஸ் போட்டு தெருவுக்கு இந்த தெரு முடியுதுன்னா இங்கே ஒரு 5 போலீஸ், அங்கே 2-5 போலீஸு, எந்த இடத்துல ஜல்லிக்கட்டு மாடு இருக்கோ அந்த வீட்டுக்கு போலீஸு, ஜல்லிக்கட்டு வீரன் இருந்தானா அவன் வீட்டில் வாசலில் அவன் வெளியே வரக்கூடாது, மாடு வந்துடக்கூடாது, தெருவில் யாரும் வந்துடக்கூடாது. முதல் நாள் ராத்திரிலேருந்து நாங்கள் 11:30 மணிக்கு போகிறோம், போனால் அந்த நேரத்தில் வெளிச்சம் போட்டுட்டு இப்படி நின்ன உடனே ஏற்கனவே 2 நான் உள்ளே போய் பார்த்துட்டு வந்தேன், ஏற்கனவே இங்கே வர்றதுக்கு முன்னாடியே போராட்டத்துக்கு வரப்போகிறேன்னு சொல்லி. அப்போ அங்கேருந்த தம்பிகளை ஒருத்தர் என் காரை வெளியே நிறுத்திவிட்டு எம்ஐடி நான் போன கார், அப்போ என் சொந்த காரில் போன கார், அப்போ நான் ஒரு தம்பியை வர வச்சு எம்ஐடி வண்டியில் 2-வீலரில் லுங்கி கட்டி தலப்பாலாம் கட்டிக்கிட்டு ஊருக்கார மாதிரி அந்த பேரிகேட்டில் உள்ளே பூந்து போய் போலீஸ் இருக்கவே போய் வாட்டர் கம்பெனியில் பின்னாடி ஊருக்கு பின்னாடி ஒரு இடம், ஏன்னா அங்கே உள்ளே இருக்க முடியாதுன்ட்டு அங்கே போய் தங்கி 8 ஆகும்போதெல்லாம் பதட்டம் கூடிடுச்சு, ஏன்னா ஊருக்குள்ளே யாரும் வர முடியாது, யாரும் வரலை, ஊருக்காரங்க மட்டும்தான் இருக்காங்கன்னு போலீஸ் கொஞ்சம் ஏ ஒன்றும் போராட்டம்லாம் இங்கே நடக்காதுங்கிற அளவுக்கு அவங்க, ஆனால் பல நூற்றுக்கணக்கான காவல்துறை இருக்குது. நாங்கள் வெளியில் இருக்கோம் பின்பக்கத்தில், என்ன வந்தாலும் சரின்னு சொல்லிவிட்டு வண்டியில் ஏறி பின்பக்கமாக வரோம். ஒரு தினந்தி பேப்பர் ஒன்று, அதை நான் இந்த பக்கம் போலீஸ் இருந்தால் இப்படி குனிஞ்சிக்கிட்டு போகும், இந்த பக்கம் இருந்தால் இப்படி வண்டி மூவாய் உள்ள ஊருக்குள்ளே உள்ளே பூந்து போயிட்டே இருக்கும், எல்லா இடமும் போலீஸு. ஆனால் ஒரு அஜாக்கிரதை தன்மை இருந்தது, என்னென்னா யாரும் வரல இது வரைக்கும். அப்போ போகிறோம் அந்த வாடிவாசல் பக்கத்தில் ஒரு கோயில், போன உடனே அது அதிலேருந்து ஒரு 50-70 மீட்டர் தள்ளி கார் போயிட்டுருக்கு, அங்கே ஒரு 20-25 பேர் கோயில் அந்த இதில் அங்கங்கன்னு இப்படி உட்காந்துருக்காங்க. ஒரு புதிய தலைமுறை இந்த நம்ம தொலைக்காட்சி தந்தி சன்னு இதெல்லாம் அங்கங்கே இருக்குது, ஒரு வேன் மேலே இப்படி அவங்க ஏதோ ஒன்று நடக்கும் போது நம்மளுக்கு வேட்டைக்கு ஏதாவது எற கிடைக்கும்ட்டு அவங்க இருக்காங்க. இப்போ நாங்கள் வண்டி போனால் ஒரு கட்டத்துக்கு மேலே வண்டி போக முடியாது, ஒரு 70 மீட்டருக்கு அந்தாண்டா போக முடியாது, ஆனால் நான் போகணும்னா இறங்கி நான் போனால் பார்த்துருவாங்க, ஆனால் நேரடியாக போனால் இங்கே போலீஸ் கூட்டமாக இருக்குது, கோயில் இருக்குது, கோயிலை சுற்றி இப்படி வந்தால் அங்கே ஒரு 20 பேர் இருக்காங்க, அந்த இடத்துக்குள்ளே போய் உட்காந்துடலான்னு நான் ஒரு இடத்துல வண்டியை நிறுத்த சொல்லிவிட்டு வேகமாக கதவை திறந்துட்டு குதிச்சு ஓடுறேன். யாரோ ஒருத்தன் ஓடுறான்னு அங்கங்கே மெதுவாக திரும்பி பார்க்குறாங்க, என்னென்னு ஆளை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே சடாரணம் உள்ளே வந்து அந்த கூட்டத்துக்குள்ளே உட்காந்துட்டேன்.
உட்காந்து கையை தூக்கி கத்த ஆரம்பித்தோன்னே எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. மீடியாவும் எனக்கு என்ன ஒரே நம்பிக்கைன்னா, இந்த போராட்டம் நாம் வந்து தொடங்கிட்டோம் அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு தெரிஞ்சால் ஒருவேளை இது வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும். இனி காவல்துறை நம்மளை அடித்தாலும் சரி கொன்னாலும் சரி நம்ம இந்த இடத்த விட்டு நகரக்கூடாதுங்கிற ஒரு முடிவோடு உட்காந்துட்டேன். அப்போ எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல, 20 பேர் 30 பேருங்கிறத 200 பேர் 300 பேராக மாறிடுச்சு. இப்போ இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மீடியா இல்லைன்னா தொடக்கத்திலே நாங்கள் எங்களை அள்ளி தூக்கி எறிஞ்சு எங்கேயாவது எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அப்போ நாங்கள் உட்காந்து இப்போ எல்லோரும் இந்த உரிமை குரலை எழுப்பி நாங்கள் இப்போ எங்கள் ஊர் பக்கத்தில் கழுதூர் பக்கத்தில் இருந்த ஒருத்தர் தான் அங்கே ஏசி போல் இருக்குது, அதெல்லாம் எனக்கு தெரியல. அப்போ நீங்கள் காவல்துறையில் இருக்கிறவங்க அதிகாரிகள் இவங்கெல்லாம் மெதுவாக வராங்க, கிட்ட வந்தாவே இது வந்து சிக்கலுங்கிறது தெரியும். அப்போ இங்கே வாங்கன்னு என்னை கூப்பிட்றாங்க. நான் சொன்னேன் நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு, கூட்டத்தை உள்ளே அவர் வந்து உட்காந்து தன்மையாக சொல்கிறாரு, இந்த மாதிரி இப்போ நான் கழுதூர் பக்கத்தில் தாங்க வேப்பூர் நம்ம வா, சரிங்க நல்லது, இல்லைங்க சுப்ரீம் கோர்ட் ஆர்டருக்கு நீங்கள் இது வேண்டாம், களைஞ்சி போயிருங்க, கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் அரசாங்கத்துக்கு. நான் சொன்னேன் அரசாங்கத்துக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்காக நாங்கள் வரல, எங்களுடைய மரபு விளையாட்டு, காரணம் இல்லாமல் தடை செஞ்சுருக்காங்க, 1000 காரணங்கள் இருக்குது இந்த விளையாட்டு எங்களுக்கு தேவைங்கிறது. அது ஒரு தமிழனா உங்களுக்கும் தெரியும். ஒரே ஒரு இல்லைங்க நீங்கள் எங்களுக்கு எங்களை புரிஞ்சுக்கிங்க அப்படின்னு நான் சொன்னேன். சரி நான் ஒரே ஒரு விடயம் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் எங்களை புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் காவேரியில் தண்ணி விடுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, விட்டே ஆகணும்னு திரும்ப சொல்லுது. இப்படிப்பட்ட நிலையில் கர்நாடகத்தில் இருக்கிற தமிழன் எவனும் போகிறல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழன் போகிறான்னா. ஆனால் கன்னடத்தில் இருந்த வெறி பிடிச்ச காட்டு மிராண்டிகள் பாட்டாள் நாகராஜ் உட்பட ஒரு காட்டு மிராண்டி கூட்டம் எங்கள் தமிழர்களுடைய வாகனத்தை எரித்து வீட்டை கொளுத்தி, எப்போ இதெல்லாம் 90களிலே நடந்திருக்கு, அதுக்கப்புறமும் நடந்தது, எங்களுடைய தமிழர்களை கொன்று எங்கள் வீட்டு பிஞ்சு பிள்ளைகளை அடித்து திச்சில் வீசி ரத்தமும் சாக்கடையுமா போனதெல்லாம் நடந்தது. அதாவது சுப்ரீம் கோர்ட் உடுன்னு சொன்ன நேர்மையான ஒரு தீர்ப்புக்கே இந்த காட்டு மிராண்டி கூட்டம் அங்கே ஒரு சில கூட்டம் கர்நாடகத்தில் எல்லாரையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது எவன் கொடூரமாக நடந்துகிட்டானோ, தீ வச்சு கொளுத்துனானோ அடித்து கொண்டானோ அவனுக்கு பாதுகாப்பாக கர்நாடக போலீஸ் நின்றுது நேர்மையற்ற அந்த கூட்டத்துக்கு. இப்போ நாங்கள் எங்களுடைய விளையாட்டுக்கு நாங்கள் உரிமை கேட்குறோம், நாங்கள் வன்முறை செய்யலை கர்நாடகத்தில் செஞ்சது போல், நாங்கள் அமைதி வழியில் அறவழியில் எங்கள் உரிமை குரலை ஒரு இடத்துல உட்காந்து வாடிவாசலில் நாங்கள் வந்து நாங்கள் கேட்குறோம் எங்களுக்கு உரிமை கொடுன்னு. இப்படி அமைதி வழியில் உட்காந்து போராடுகிற உரிமை கேட்குற நேர்மையான எங்களுடைய போராட்டத்தை நீங்கள் களைஞ்சி போங்கங்கிறதும், களைஞ்சி போகலன்னா நாங்கள் தடியடி நடத்துவோம்னு சொல்கிறதே ஒரு வன்முறை. அப்போ ஒரு காவல்துறையாக நீங்கள் இருந்தாலும் கூட நீங்கள் எங்களுடைய அறவழி போராட்டத்துக்கு நீங்கள் ஆதரவாக நில்லுங்க, இல்லைன்னா அமைதியாக இருங்க. இல்லை எங்கள் போராட்டத்தை நீங்கள் அதிகாரிகளுக்கு உங்கள் மேலதிகாரிகளுக்கு சொல்லுங்கள், அரசாங்கத்துக்கிட்ட சொல்லுங்கள், நீங்கள் எங்களை கொன்னாலும் சரி ஒருபோதும் இந்த இடத்த விட்டு நாங்கள் போக மாட்டோம், இல்லைங்க அது தடியடி அப்படி இப்படின்னு வேறு மாதிரி நீங்கள் உங்களுக்கு தெரியும்ல, முடிஞ்சால் உங்கள் துப்பாக்கியை நெத்தியில் வைங்க, இல்லை எங்கள் நெஞ்சில் வைங்க, செத்து விழுந்தாலும் ஜல்லிக்கட்டு உரிமை மீட்காமல் நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இதுக்கு மேலே பேசி பயனில்லைன்ட்டோம். அப்புறம் எந்திரிச்சு போயிட்டாங்க. இது மாறி மாறி நடந்து இப்படி இப்போ ஒரு கட்டத்தில் அமீரும் ஆர்யாவும் யுவன் சங்கர் ராஜாவும் வராங்க. அவங்க வந்தது என்னென்னா, சந்தனத்தேவன் ஒரு ஜல்லிக்கட்டு கதை அப்போ இவர் அமீர் எடுத்துக்கிட்டு இருந்தார், ஒரு பாடல் ஏதோ ஜல்லிக்கட்டு பாடல் செஞ்சுருக்காங்க, அதை மதுரையில் ரிலீஸ் பண்ண வந்தவங்க இப்படி போராட்டம் நடக்குதுன்னா அந்த போராட்டங்களை. ஆனால் ஆர்யாவை பார்த்த உடனே அங்கேருந்து இளைஞர்கள் கொதிச்சிட்டான், டென்ஷன் ஆகிட்டான் அவன், ஏன்னா ஒரு 500 பேருக்கு மேலே அப்போ கூட்டிட்டாங்க. ஏன் ஆர்யாவை பார்த்து கோவப்பட்டாங்கன்னா, பீட்டாவுக்கு அவர் ஏதோ பனியன் போட்டுட்டு ஒரு போஸ் கொடுத்தது ஒன்று, ரெண்டாவது ஹூ இஸ் ஜல்லிக்கட்டு அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டது, அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஜல்லிக்கட்டே தெரியாதாலும் நீ எதுக்கு அவனு இங்கே வர அப்படின்னு தான் எல்லாரும் இந்த இடத்த விட்டு போன்னு கத்துறாங்க. அமீர் மதுரை அமீருக்கு மரியாதை கொடுக்குறாங்க, யுவன் சங்கராஜ் எதுக்கலாம், ஆனால் ஆர்யாவை, அப்போ ஆர்யா கூட வந்ததுனால ஆர்யாவை அவங்க பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போக வேண்டியிருந்தது. எல்லோரும் கத்துறானும் நம்ம மதுரை மொழியில் போய் வெண்ணை
போயா அப்படிங்கிறானோ பேசுகிறானோ வித விதமாக. நான் சொன்னேன், இப்போ இருங்கப்பா, ஏதோ வந்திருக்காங்க நம்ம. இது ரொம்ப உக்கிரமான உடனே இவங்களை கொண்டு போய் காரில் அவங்களும் போனாங்க. அப்படியே கூட்டிகிட்டு போய் அங்கே வண்டியில் ஏற்றி விட்டு போனால் வண்டி வண்டியில் ஏறுறதுக்குள்ளே எல்லாரும் பிடிச்சி தள்ளிகிட்டு இருக்கான் வெளியே போன. அனுப்பிட்டு கோயிலுக்கு பின்னாடி ஒரு இடத்துல அனுப்பிட்டு திரும்புகிற ஒரு கூட்டம் முடியாது. நாங்கள் உட்காந்த இடத்துலேருந்து என்னடா தலைஜரிக்க முடியாதுன்ட்டு திரும்பி பார்க்குற சட்டார்னு ஆர்டர் கொடுத்து அடித்து துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்காக பயங்கரமான கோபம். நீ இந்த சூழலை பயன்படுத்திக்கிட்டு அடிதடி நடத்தி எங்களுடைய இளைஞர்களை கலைக்கிறேன்னா விட முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நான் என்ன செஞ்சேன், ஓ அடிக்கிறத நிறுத்துங்கயான்னு நான் கத்திட்டு இங்கேருந்து எதிரில் ஓடுறேன், நிறுத்துங்க நிறுத்துங்கங்கிறேன். அப்போ எல்லோரும் இப்படி ஓடிக்கிட்டு இருக்காங்க. நான் எதிர்த்தாப்பில் வந்த உடனே மிஸ்டர் கௌதமன், மரியாதையாக போயிருங்க, இல்லை நாங்கள் கடுமையாக நாங்கள் நடந்துக்க வேண்டியிருக்கோம். என்ன சார் கடுமையாக நடந்துக்கேன்னு நான் பேசுகிறேன், கையை அடிக்கிறத நிறுத்துங்க நான் சொல்கிறேன், இங்கே பாருங்கள் அடிக்கக்கூடாது. அப்புறம் நான் அப்படியே கத்த ஆரம்பித்தோன்னே, ஓ போயா அப்படின்ட்டு அந்த மரியாதை இல்லாத அவர் என்னை நெஞ்சில் பிடிச்சி தள்ளார். அதான் நான் திரும்பி இப்படி நின்றுருப்பேன், நீங்கள் இப்போ கூட பார்க்கலாம். திரும்ப என்னை வந்து எனக்கா ஏமன்னு என்னோட உரிமை, எங்களுடைய விளையாட்டை தடுக்கிறதுக்கு எவனுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு நான் உரிமை நான் ஏதோ நான் எமோஷன் ஆகி நான் திரும்ப முன்னாடி போகிறேன். என் நெஞ்சில் கை வச்சு தள்ளுன்னொடனே எனக்கு கோபம் வந்துருச்சு. என் நெஞ்சில் கை வச்ச உடனே அந்த கை வச்ச கையில் நான் கையை வச்சு தள்ளினேன். தள்ளின உடனே தான் ஒரு அதிகாரி என்ன பக்கத்தில் இருந்த யாரோ ஒரு அதிகாரியை அடித்த உடனே தான் எனக்கு முதல்ல தெரியல, அடிபட்டுடுச்சுங்கிறது தெரியும். திரும்ப தள்ளத்தில் தான் ரத்தம் வந்துட்டு இருந்தது. அதில் அப்புறம் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுதான் அவன் அப்போ அதையே திருப்பி திருப்பி ஒளிபரப்புனாங்க. அப்போ எல்லாருக்குமான ஒரு ஒரு கோபம் வந்தது. அப்போ நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், என்னை நீங்கள் அடிச்சிருக்கலாம், என் மேலே விழுந்த இந்த அடி ஒட்டுமொத்த தமிழினத்தின் மேலே விழுந்த அடி, இந்த வலிக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். லட்சக்கணக்கில் எங்களுடைய இளைஞர்கள் எந்திரிச்சு போராடுவோம், உங்களால் தடுக்கவும் முடியாது தவிர்க்கவும் முடியாது அப்படிங்கும்போது தான் திரும்ப என்னை உள்ளே அடித்து தள்ளி மறுபடியும் அந்த வண்டியில் ஏறும்போது ஒருத்தன் உயிர்நிலையிலேயே குத்தினான் அந்த லட்டியை வச்சு. ஏன்னா நாங்கள் போராடினதே எங்கள் மண்ணும் மக்களும் அல்லடா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான். இப்போ அந்த அதிகாரத்துக்கு நிற்கிற இந்த காவல்துறையும் அது அந்த நேரத்தில் அப்படி தான், அது ஒன்றும் அந்த மூர்க்க வந்து நீங்கள் மிருகமாக மாறிடுச்சுன்னா போராட்ட காலத்தில் அந்த இனத்திற்குரியவன் மனிதனாகவே இருக்கான். ஆனால் அது அடக்கிற இந்த மனிதர்கள் காவல்துறையில இருந்தாலும் இராணுவத்தில் இருந்தாலும் அது காட்டு மிராண்டியா பிசாசா மாறிடுச்சு. காவல்துறை வந்து போராட்டத்தில் அவங்களும் தங்களை அது சிலதெல்லாம் பின்னாடி செஞ்சாங்க. அது மதிக்கக்கூடிய சில விடயங்களும் இருக்கு. உள்ள என்ன நடக்குதுங்கிறத உளவு பார்க்கறதுக்கும் சட்டையை கட்டின காவல்துறையும் அதில் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது, அதில் எங்களுக்கு தெரியும். இப்போ காவல்துறை அதில் உணர்வாக உணர்வான்னு என்ன காவல்துறையும் இருக்கு, அரசாங்கம் சொல்லுதுங்கிறதுக்காக அதே காவல்துறை தானே கடைசியில் எங்கள் வீட்டு பெண்கள் உட்பட எல்லாத்தையும் அடித்து சிதைச்சது மாரினாவில் ஒரு கர்ப்பிணி பொண்ணை கூட அடித்தாங்க, எத்தனையோ பேர் மண்டை உடஞ்சிது. அதனால் அவர்கள் வேலையை அவர்கள் செஞ்சாங்க, எங்கள் வேலையை நாங்கள் செஞ்சோம். அப்போ இங்கே நான் அந்த என்னை கைது பண்ணிட்டு போனாங்க. அப்புறம் திரும்ப மாலை ஆனவுடனே விடுதலை ஆனவுடனே நான் ஐஜி ஆஃபீஸில் போய் அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு அன்றைக்கே நான் ரயிலில் டிக்கெட் போட்டிருந்ததுனால ராத்திரியோட புறப்பட்டேன். சென்னை வந்து காலையில் அதிகாலையில் இறங்கி வீட்டுக்கு போய் குளிக்க போகிறேன், எனக்கு அலைபேசியில் வருது, மெரினா நிரம்பிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. எனக்கு புரியல, சொல்கிறாங்க உங்களை அடித்ததுக்கப்புறம் தான் நாங்கள் இங்கே வந்தோம், இப்படி நடக்கிறது இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி நான் குளிச்சுட்டு எதுக்கு அங்கே நான் மருத்துவம் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அடிச்சு நீங்களே அடிச்சுட்டு நீங்களே மருந்து கொடுப்பீங்க, நாங்கள் அதுக்கு மருந்து போடுறதுக்கு எங்களுக்கு தெரியும்ன்ட்டு நான் அங்கே மண்டபத்தில் வச்சுருந்தப்ப அப்புறம் இங்கே எல்லாம் இது பண்ணிக்கிட்டு நான் திரும்ப அங்கே போனால் நான் வந்தது சூழல் அது. மறுபடியும் நான் அங்கே பேச ஆரம்பித்தேன், அது முன்னாடியே பற்றிக்கிச்சு. அது நான் வந்து ஒரு தொடக்கம் தானே ஒழிய இதில் வந்து எந்த சூழ்நிலையிலையும் நான் தான் காரணம்லாம் சொல்ல முடியாது. தமிழர் மனதில் அடி மனதில் ஒரு நெருப்பு தகிச்சிக்கிட்டு இருந்தது, அது ஒரு தொடக்கமாக வேணால் கொளுத்தி வச்சுருக்கலாமே ஒழிய அதுக்கப்புறம் அது தன்னுடைய உணர்வு பெருக்கோட அது கட்டமைச்சிக்கிச்சு அப்படிங்கிறது தான். அப்புறம் அந்த போராட்டம் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும், அதை யார் யாரெல்லாம் பின்னாடி வந்து கைப்பற்றினாங்க, அரசின் தூதுவர்களாக வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பயங்கரமான நாடகம் அங்கே நடந்தது இந்த 7 நாளுக்குள்ளே.
அதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல பல நடிகர்கள் இயக்குநர்கள் நிறைய பேர் வந்து கலந்துகிட்டாங்க. காவல்துறைக்கு உங்களுக்கு இருந்த மோதல் கூட நம்ம ஏத்துக்கலாம். லாரன்ஸ் கூட உங்களுக்கு என்ன மோதல்? என்ன மோதல்ங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே. இப்ப கூட இணையத்தில் ஏதோ ஒரு சில காட்சிகள்லாம் கிடக்குது. எனக்கு அவரோட எல்லாம் மோதல் இல்லை. நீங்க வந்து இந்த போராட்டம் உருவாகணும் இந்த மண்ணில், இந்த மண்ணும் மக்களும் மலடாயிடக்கூடாது, அல்லது இந்த மாட்டின் உரிமையை, ஜல்லிக்கட்டு உரிமையை பறிப்பதன் மூலமாக அல்லது தொடக்கமாக வச்சு தமிழினத்தை வேற இருக்கிறது, அடிமைப்படுத்துறது, இந்திய ஒன்றியத்தினுடைய இந்த போக்கு, பாரதிய ஜனதா அரசாங்கத்தினுடைய திட்டங்கள், மோடி அவர்கள் நேராக நின்றும் மோடி அவர்களை பயன்படுத்தியும் அடக்க முடியாத தமிழினத்தை, காலை அடக்கிற தமிழினத்தை அடக்கணும்னு நினைக்கிற இந்த போக்கு, இதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் இந்த போராட்டத்துக்கு நாங்கள் போனது. இந்த சூக்கமெல்லாம் தெரியாமலாம் நாங்கள் போகல. சும்மா மாடு ஓடணும், இங்கே விளையாடணும், அப்படின்னு கைத்தட்டணுங்கிறதுக்காகலாம் போகல. அது ஒரு காரணம். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற பயங்கரமான காரணங்கள் இருக்குல்ல. இதுக்காக தான் இந்த போராட்டத்தை அவனியாபுரத்தில் போய் தொடர்ந்தது. இவங்க பக்கத்தில் இருக்கிற மெரினாவுக்குள்ள வந்து இவங்க போட்ட நாடகம் இருக்குல்ல. இப்போ நான் ஏதாவது போய் பேசுவேன், மோடி அவர்களை ஓபிஎஸ் சந்திக்க போகும்போது நான் பேசுவேன். பேசின உடனே நீங்கள் வந்து உரிமையை மீட்காமல் வந்தால் நான் வந்து விமான நிலையத்துக்கு வருவோம், நாங்கள் அப்படியே இடம் பெயர்வோம் மெரினாவிலிருந்து நான் பேசுகிறேன். இப்போ எங்களுடைய உணர்வை தான் நான் சொல்கிறேன். உடனே மைக்கை வாங்கி லாரன்னு சொல்லுவார், கௌதமன் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறாரு, அவருடைய கருத்தை இங்கே இருக்கிற கூட்டத்தின் கருத்தாக யாரும் எடுத்துக்கொள்ளக்கூடாது, அரசோ ஊடகங்களோ இதை பெரிதுபடுத்த வேண்டாம்னு இவர் அதுக்கு விளக்குவரை சொல்லுவார். எவன் ஒருத்தன் ரத்தம் சிந்தி அங்கே போராட்டத்தை தொடங்குறது, இங்கே வந்து பேசுனா உணர்ச்சி வசப்பட்டு கௌதமன் பேசுகிற பேச்சுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பாக முடியாது. இப்போ இவர் என்ன அத்தாரிட்டியா, இவரெல்லாம் அந்த வேலையை செஞ்சார், இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு என்னன்னா, சரி அதை நீங்கள் எதுவாக இருந்தாலும் வந்து சிக்கல் வந்துடக்கூடாதுன்றதுக்காக கூட சொல்லியிருக்கலாம். எப்படி ஏங்க, போராட்டமே சிக்கலுக்காக தானேங்க. போராட்டம் இதில் வந்து ஒரு சிக்கல் வந்துடக்கூடாதுன்னா இது என்ன சிக்கல், எப்படி சிக்கல் வரும்? நாங்கள் நான் குண்டு தயாரித்தோமா, இல்லை எங்கேயாவது தகர்ப்பம்னு சொன்னோமா? எங்கள் மண்ணுங்க, எங்கள் வரலாறு, எங்கள் மரபு, எங்கள் விளையாட்டு. இப்போ இதில் போய் இவர் என்ன, நான் என்னமோ சிக்கலை உருவாக்கி இவர் அது சிக்கலை சரி பண்ணுறது, இவர் சிக்கலை சரி பண்ணுற இடத்துல இருக்காரா? அதே ஓபிஎஸ் அவர்களுடைய ஆட்சியும் அதிகாரமும் தானே அப்புறம் எங்களை சட்டமன்றத்துக்கு அழைச்சது. தனபால் அவர்கள் மூலமாக வாங்க நாங்கள் சட்டம் ஏற்றுறோம், அடித்து சிதைச்சதுக்கு அப்புறம் கடற்கரையில் நின்று எங்களை கூப்பிட்டு நாங்கள் தான் அப்புறம் சட்டமன்றத்துக்கு போனோம். அப்போ இவர் அத்தாரிட்டினா இவரில் போயிருக்கணும். சிக்கல்னா சிக்கலுக்குரிய ஆளை எங்களையே கூப்பிடணும். அதனால் அவர் என்ன நினச்சிக்கிட்டு வந்தார் செஞ்சார் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ அவருக்கு தான் தெரியும். அவரை நாங்கள் எதிராகவும் நினைக்கல, நாங்கள் எங்கள் உரிமைக்காக பேசணும். அவராக வந்து தான் சொன்னார் இது அப்படின்னா இவர் போய் அவனியாபுரத்தில் போராடி இருக்க வேண்டியதானே. சரி, ஏன் கடைசியில் இல்லை, ஏன் கடைசியில் போய் சட்டம் ஏற்ற இடத்துல பார்க்கல? அதனால் சரி இப்போவும் அவர் இல்லை இங்கே பிரச்சனை. அப்போ அங்கே எத்தனையோ சிக்கல்கள் நடந்தது, அதையெல்லாம் தாண்டி நாங்கள் அங்கே இறுதி வரைக்கும் நின்ற நிலையில் தான் நான் வந்து இதுக்கு முன்னாடி இது நான் வந்து பதிவிடலை, வேறு ஒரு வெளிநாட்டு ஒரு இணையத்தின் ஒரு பேட்டியில் மட்டும்தான் சொன்னேன். அப்போ வந்து எம்என் நடராஜன் அவர்கள், அப்போ அவங்க ஓபிஎஸ் ஆட்சி நடந்தது, இவங்களுக்குள்ள பிரச்சனை இல்லை, சசிகலா இவங்களுக்குள்ள பிரச்சனை இல்லை. அப்போ நடராஜன் அவர்கள் தொடர்புக்கு வராரு, நான் கடற்கரையில் இருக்கேன், காவல்துறையிலேருந்து அரசாங்க தரப்புலேருந்தோ வேறு யாராவது தொடர்புக்கு வந்தால் நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி முள்ளிவாய்க்கால் முற்றம் கட்டுறதுக்கு காரணமாக இருந்த நடராஜன் அவர்கள் நெடுமரன் ஐயாவோட இவர்கள் ஒன்றா இருக்கும்போது நான் எனக்கும் நட்பாகி அந்த முள்ளிவாய்க்கால் முற்றம் ஈழப் பிரச்சனையில் அப்போ எனக்கும் ஒரு நட்பு இருந்தது அவரோட. அப்போ இவர் கூப்பிட்டு பேசுனா நான் ஒத்துக்குவேன்னு சொல்லி அவர் வழியாக பேசினாங்க. அப்போ நான் சொல்லுங்கய்யா அப்படின்னு, இதுமாரி தனபால் சபாநாயகர் உங்களை அழைக்கிறார், அரசின் சார்பாக நீங்கள் வரணும். நான் சொன்னால் அஞ்சு மாணவர்களோடு வருவேன். சரி வரட்டும் அப்படின்னாரு. அப்புறம் நான் சொன்னேன் நீதியரசர் ஹரிபரந்தாமன் ஐயாவை கூப்பிட்டு வருவேன், ஏன்னா சட்டம் தானே எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னாரு. கூப்பிட்டு வாங்க அப்படின்னு அதுக்கும் சொன்னார். அப்புறம் டிசி பாலகிருஷ்ணன் அவர்கள் அவங்க தான் அங்கேருந்து கூட்டிகிட்டு போய், அப்புறம் அது அங்கே உள்ளுக்குள்ளே ஒரு அரசியல், ஹரிபரந்தாமன் ஐயாவை அங்கே அனுப்பாமல் நேரடியாக இங்கே கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இவங்க அது உள்ளே ஒரு சிக்கல் பண்ணிட்டாங்க.
அப்புறம் நாங்கள் போனோம், பார்த்தோம். பார்த்ததுக்கப்புறம் கூட நாங்கள் அதை முழுமைதாக முழுவதுமாக நம்பலை. எதிர்கட்சி தலைவராக ஸ்டாலின் அவர்கள் இருக்கார், ஆளுங்கட்சி முதலமைச்சராக ஓபிஎஸ் அவர்கள், எல்லாம் நாங்கள் மேலே இருந்து பார்க்குறோம், பேசுகிறாங்க. அதனுடைய சாதக பாதகம்லாம் பேசி ஒரு மனதாக சட்டம் இயற்றாங்க. எந்த சுப்ரீம் கோர்ட் உங்களுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லிச்சோ, எந்த மத்திய அரசு நாங்கள் தர முடியாதுன்னு சொல்லிச்சோ, எங்களுடைய மாணவர்கள் இளைஞர்கள் ஒட்டுமொத்த தமிழினத்தின் போராட்டம், ஏப்பா உங்கள் சட்டமன்றத்திலே இருக்குப்பா, நீங்கள் சட்டம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்ல வச்சது எங்கள் தைப்புரட்சி. அப்புறம் நாங்கள் மேலேருந்து பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் சபாநாயகர் அறைக்கு போய் அவர்கிட்ட நாங்கள் சொல்கிறோம், ஐயா ஒருவேளை நாங்கள் ஏமாற்றப்பட்டால் முன்னை விடவும் உக்கரமான போராட்டத்தை கையில் எடுப்போம் அப்படின்னு. அவர் பதறி அடித்து சொன்னார், என்ன நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, எங்களுடைய அம்மா ஜெயலலிதா அவர்கள் இறந்துட்டாங்க, அதுக்கு கூட நாங்கள் இரங்கல் கூட்டம் நடத்தாமல் நாங்கள் இப்போ நடக்கிற இந்த பிரச்சனையின் அடிப்படையில் நாங்கள் வந்து சட்டம் போட்டு நாங்கள் இதை கொண்டு வந்து நீங்கள் இப்படியெல்லாம் பேசலாமா அப்படின்னார். உண்மையாக இருந்தால் மகிழ்ச்சிங்கய்யா, நாங்கள் சொல்கிறோம், ஏன்னா எங்களுடைய கடமை, எத்தனையோ பேர் வழி அடிபட்டிருக்கான், உலகம் பூரா இருக்கிற தமிழர்கள் போராடி இருக்காங்க, அமெரிக்கா கனடா லண்டன் மட்டும் இல்லை, ஐரோப்பிய நாடுகள் மட்டும் இல்லை, இலங்கையிலும் ஈழத்திலையும் போராடி இருக்காங்க. அப்போ இந்த போராட்டம்ங்கிறது இந்த இது இதில் ஏமாற்றப்பட்டால் நாங்கள் நெருப்பா நின்று இதை விட உக்கரமாக போராடுவோம், நீங்கள் அப்படி இருந்தால் நீங்கள் போராடுங்க, இது சட்டம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் தான் வெளியே வந்து உலகத்துக்கு நாங்கள் அறிவித்தோம், இனிமே எங்கள்கிட்ட வாளாட்டுனா நாங்கள் வளர்க்குற மாடாக மட்டும்தான் இருக்கணும், வேற எவன் வாளாட்டினாலும் இழுத்து வச்சு ஒட்ட வெட்டுவோம் அப்படின்னு கோட்டையில் வச்சு பிரகடனப்படுத்திவிட்டு சொல்லிட்டு தான் சொன்னோம். இது சட்டம்னு நாங்கள் நம்புகிறோம் 99%. ஒருவேளை நாங்கள் ஏமாற்றப்பட்டால் முன்ன விடவும் போராட்டத்தை நாங்கள் வலிமைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி உலகம் முழுக்க போராட்டத்தை நாங்கள் பின்வாங்கிக்கிறோம்னு சொன்னது. இன்னமும் இப்போவும் நீங்கள் ஜல்லிக்கட்டு நடக்கலாம், ஆனால் அதுக்கு போடப்படுகிற விதிமுறைகள் ஏதோ ஒரு வகையில் முடக்கிறதுக்கான விதிமுறைகள் அதுக்குள்ளே இல்லாமல் இல்லை. நீங்கள் எங்களுடைய பசுமாடுகளுக்கு செனை ஊசி போடணும்னா ஜெர்சி ஊசியை தான் போடணும்னு ஒரு கட்டாய சட்டம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்படி பார்த்தாலும் நீங்கள் பிறக்கிறது அது நாலாவட்டத்தில் அது மாறும். இதையெல்லாம் எதிர்த்து மறுபடியும் நாங்கள் ஒரு போராட்டத்தை தொடங்கினோம், அது இப்போ கட்டுக்குள்ளே இருக்குது, ஆனாலும் மறைமுகமாக மறுபடியும் மலடாக்கிற திட்டங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் எது வந்தாலும் தமிழினம் அதையெல்லாம் அடித்து தகர்த்து ஒரு ஜனநாயக யுத்தம் செய்யணும் அப்படிங்கிறதுல நாங்கள் உறுதியாக இருக்கோம், இன்னைக்கு இல்லை என்னைக்கும். தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் இவ்வளோ முன்னெடுப்புகள் எடுத்திருக்கீங்க, இப்போ நடக்கிற எந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளையும் உங்களை பார்க்க முடியலையே, எதுக்கு போகணும்? இல்லை இவ்வளோ முன்னெடுப்பு இல்லை, இருக்கட்டும், இருந்தால் ஓடி போய் எல்லா ஜல்லிக்கட்டுலையும் நான் தாங்க நின்ன முதல்ல ரத்தம் சிந்தினேன்னு ஓடி போய் சொல்லிகிட்டே இருக்கணுமா? சொல்லிக்கிட்டே இருந்தால் என்ன சொல்லுவாங்க, ஏன்டா இதை தவிர இவனுக்கு உனக்கு வேறு வேலை இல்லையாம்பாங்க. அதுக்கப்புறம் தான் நின்றுட்டுக்கு நின்னது, ஸ்டெர்லைட்டுக்கு நின்னது, ஹைட்ரோ கார்பன் மீத்தேனுக்கு நின்னது, ஐநா சபையில் போய் நின்னது, நாளைக்கு நெய்வேலியில் பிரச்சனை, ஏற்கனவே 34 ஊர்களை கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட ஊர்களை பலி எடுத்த அந்த யமன், நெய்வேலி நிலக்கரி சுரங்கங்கிற யமன் மறுபடியும் எங்கள் 26 ஊர்களை கடலூர் மாவட்டத்தில் பலி எடுக்க நிற்கிது, அதுக்கு தாரவாத்து கொடுக்கறதுக்காக நிற்கிது அதிகார வர்க்கங்கள், அதெல்லாம் யார் எதிர்த்து யுத்தம் செய்கிறது? இன்னும் நான் ஜல்லிக்கட்டுக்காகவே நின்றுட்டுருக்க முடியுமா என்ன? அதனால் போராட வேண்டியதும் உரிமை மீட்டு கொடுக்க வேண்டியதும் ஒவ்வொரு தமிழனுடைய கடமை. அந்த வேலை முடிஞ்சு போச்சு, மறுபடியும் போய் அங்கே நின்றுக்கிட்டு நாங்கள் தான் எல்லாம் செஞ்சோம்னு சொல்லிகிட்டு இருக்கிறது இல்லை வேலை. இதை கூட ஏன் பேச வேண்டியது இருக்குதுன்னா, எந்த இடத்துலையும் தமிழன் சூடு சோரணையை இழந்துடக்கூடாதுங்கிறத நினைவுபடுத்துறதுக்காகத்தான் நீங்கள் கேட்டதுனால நான் பேசுகிறேன்னு ஒழிய, நான் இப்போ கூட நான் தொடக்கத்திலே சொன்ன இது தேவையான்னு தான் கேட்டேன். ஆனால் நினைவுபடுத்த வேண்டியதோ ஒரு அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த போராட்டம் முடிகிறதுக்கு முன்னாடியே காவல்துறைகளால் அங்கே ஒரு கலவரங்கள் ஏற்படுத்தப்பட்டது, அதுக்கான வீடியோக்கள்லாம் வெளியாச்சு, இன்ன வரைக்கும் அதுக்கான எந்த ஒரு தீர்வும் கிடைக்காம. அது ரொம்ப கவலைக்குரிய ஒரு விடயம்தான். அதுக்காக ஒரு ஆணையம் நியமித்தாங்க, அந்த ஆணையத்துக்கு முன்னாடி நானும் போய் சாட்சியம் கொடுத்தேன். குறிப்பாக போராடின எங்களை அடித்ததோடு மட்டும் இல்லை, எங்களுக்கு அரணாக நின்ற எங்களுடைய மீனவர் குடி, எங்கள் வீட்டு மீனவ பெண்களை அவமானப்படுத்தினது, மானபங்கம் படுத்தினது, அவர்களுடைய அந்த வீடுகளை எரித்தது, அவர்களுடைய மீன் கடைகளை கொளுத்தினது, இதெல்லாம் வந்து கொடூரமானது, இதற்கெல்லாம் தண்டனை கிடைக்கும்னு நாங்கள் நம்புகிறோம்.
என்ன அரசும் காவல்துறையும் கைகோர்த்துக்கிட்டு செஞ்ச இந்த வேலைகளுக்கு அதிகார வர்க்கம் ஒருபோதும் தண்டனை தர்றதில்லை. அது இன்னைக்கு இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் இவ்வளவு தூரம் போராடி உறுதியாக உக்கரமாக நிற்கிற நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கும் வருவோம். தப்பு செஞ்சவன் எவனாக இருந்தாலும் இல்லை, எவனாக இருந்தாலும் நாங்கள் விட போகிறதில்லை. நன்றி, வணக்கம்.